Hi, hello to everyone. Tamil Software Technologies. StaadPro la different type of videos paathirukom. Okay, vaam. Sim today videos nam enna paaka porom appo na StaadPro la pathina default ave sila designs vandu koduthirupanga. Okay, vaam. Sim andha designs eppadi namba project ku ethamai nam load pannalam appun solla dhaan today videos la paaka porom. Sim eppadi pola enna pannalam StaadPro open pannikalam. Okay, la StaadPro open pannite eppadi pola space and meter and kilonewton koduthukonga. Koduthittu sim next irukku pathingala. அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேம் இமேரி உங்களுக்கு கேட்கும், எஸ் கொடுத்துக்கோங்க. அகைன் ஆட் பீம் இருக்குது, ஜஸ்ட் ஆட் பீம் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக இதுமாதிரி தான் கிரியேட் ஆகும், அதாவது கிராஃப் பேஸ் பண்ணி கிரியேட் ஆகும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ஜியோமெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஃபைல் எயிட் வியூ அந்த இதில் சேம் ஜியோமெட்ரி பிக் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ரன் ஸ்ட்ரக்சர் விசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, சேம் அதை வந்து என்ன பண்ணுங்கள், பிக் பண்ணிக்கோங்க. அதை பிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, ஒரு டிஃபால்ட் செட்டப் விசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சேம் இதில் போனீங்க அப்படின்னா இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிசைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மாடல் டைப்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, ட்ரெஸ் மாடல்ஸ். ஜஸ்ட் அதை பிக் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரேம் மாடல்ஸ், அதை பிக் பண்ணி அப்படின்னா சர்ஃபேஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொடுத்துருப்பான். நம்மளுக்கு எது தேவையோ அந்த இது வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, சேம் இதுவும் பார்த்தீங்கன்னா மீட்டரில் வேணும் இல்லை ஃபீட்டில் வேணும் அப்படின்னா கூட என்ன பண்ணலாம், ஃபைல் நீங்கள் இருக்குது பார்த்தீங்களா. சேம் இங்கே போயிட்டு செலக்ட் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சேம் அதை பிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன யூனிட்ஸில் தேவை அப்படின்னு சொல்லிட்டு விசிபிள் ஆகும். இன்ச்சஸா ஃபீட்டா இல்லை மீட்டர்ஸ் என்ன மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே இருக்கும். சேம் எங்கள் மீட்டரில் தேவைப்படுது, அதனால என்ன பண்ணுறேன் நான் மீட்டர் எடுத்துக்கிறேன், எடுத்துகிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். சேம் இப்போ நீங்கள் ஏதாவது லோட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே மீட்டரில் வரும் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணுறேன் நான் ஃப்ரேம் மாடல்ஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஃப்ரேம் மாடல்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு இதில் வந்து என்ன டைப் ஆஃப் ஃப்ரேம் நம்மளுக்கு தேவை, எனக்கு இப்போ இந்த பே ஃப்ரேம் தேவை அப்படின்னா ஜஸ்ட் அதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே அப்ளை பண்ண அப்படின்னா சேம் இதுமாரி உங்களுக்கு ஓப்பன் ஆகுதுங்களா. சேம் இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ லென்த்து தேவை, எவ்வளோ ஹைட்டு தேவை, எவ்வளோ வித்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, சேம் இப்போ வந்து லென்த்து என்ன பண்ணுறேன், அதாவது நம்ம டிசைனை பொறுத்து. ஓகேவா, சேம் ஒரே மாதிரி இப்போ ரூம்ஸ் எல்லாம் ஒரு 3 மீட்டரில் அதுமாரி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ட்ரான்ஸ்லேஷன் ரிப்பீட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் இப்போ லென்த் வந்து என்ன பண்ணுறேன், 6 மீட்டர் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ 9 மீட்டர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஹைட் 9 மீட்டரு. சேம் வித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 மீட்டர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, லென்த் சிஸ் ஹைட் வந்து 9, வித் வந்து பார்த்தீங்கன்னா 7 மீட்டர் கொடுத்துட்டு இந்த லென்த் சிஸ் மீட்டர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கு எவ்வளோ இது வந்து தேவைப்படும், அதாவது எத்தனை ரூம்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வித்து. ஓகேங்களா, அந்த லென்த்தில் 6 மீட்டரில் எத்தனை டிவைட் பண்ணும் உங்களுக்கு, எங்கள் 2 டிவைட் பண்ணும். ஓகே, அதனால் என்ன பண்ணுறேன் 2 கொடுத்துக்கிறேன். சேம் இது வந்து ரூம்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு. ஓகே, சேம் இந்த டயக்ராம் ஃபுல்லாக வந்தவாட்டி உங்களுக்கு புரியும். சேம் ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 9 மீட்டரை கொடுத்துருக்கேன். ஓகேவா, அதாவது ஒரு ஃப்ளோர் டு ஃப்ளோர் ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மீட்டரு. சரி, இப்போ 9 மீட்டர் அப்படின்னா 3 ஃப்ளோர் தான் நம்மளுக்கு, அதனால் எவ்வளோ உங்களுக்கு எத்தனை ஃப்ளோர்ஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஹைட் கொடுக்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு 3 மீட்டர் கொடுத்துக்கிறேன். சேம் அதேமாரி வித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 4 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் நான் அப்ளை கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டு அப்ளை கொடுத்த அப்படின்னா சேம் இதுமாதிரி உங்களுக்கு லோட் ஆச்சுங்களா, ஜஸ்ட் ட்ராக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். சேம் இதை வந்து நான் மாடலுக்கு கொண்டு வரணும், நம்ம ப்ராஜெக்ட் கொண்டு வரணும் அப்படின்னா சேம் இந்த பேடு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரான்ஸ்ஃபர் மாடல்ன்ட்டு. சேம் அதை பிக் பண்ணிங்க அப்படின்னா சேம் இதுமாரி உங்களுக்கு கேட்கும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு எஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சேம் SYZ எந்த ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். உங்களுக்கு ஏதாவது ஒய்யில் கொஞ்சம் அதிகமாக வேணும் இல்லை இஜெட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை தேவையில்லை அப்படின்னா ஜீரோலேயே இருக்கட்டும். ஓகேங்களா, கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேம் டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சா. சேம் என்ன பண்ணுறேன் இப்போ இந்த கிராஃபை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சேம் இதுமாரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஆயிரும். சேம் ஐசோமெட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா, இப்போ நான் ஹைட் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா சேம் இந்த ஹைட் எடுத்துட்டு சார் இந்த நோட்டு நோட் டிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டு நான் இங்கிருந்து இங்கே பிக் பண்ணுறேன் அப்படின்னா. ஓகேங்களா, சேம் இப்போ ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 மீட்டர் கொடுத்தேன். ஓகே 9 மீட்டர் இருக்குங்களா. சேம் அதேமாதிரி லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் கொடுத்தேன்ல, சேம் ஜஸ்ட் இங்கிருந்து நான் இங்கே பிக் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு 7 மீட்டர். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வித் உங்களுக்கு வித்து 7 மீட்டர் கொடுத்தேன் பார்த்தீங்களா, வித்து 7 மீட்டர். சேம் இங்கேருந்து நான் இங்கே எவ்வளோ கொடுத்தேன், 6 கொடுத்தேன். ஓகேங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த்து, லென்த்து 6 மீட்டர், வித் வந்து பார்த்தீங்கன்னா 7 மீட்டர், ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 9 மீட்டர். ஓகேவா, ஆ 9 மீட்டர் நம்ம எத்தனை இதாக டிவைட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா 3 இதாக. ஓகேவா, அதாவது இதுலேருந்து இதுலேருந்து 1, ஓகே இங்கேருந்து இங்கே 2, அண்ட் அகைன் இங்கேருந்து இங்கே 3. ஓகேவா, சேம் இதேமாரி லென்த்தில் நம்ம 2 கொடுத்துருந்தோம். ஓகேவா, லென்த் அப்படின்னா 6 மீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் லென்த்து நம்ம சொன்னோம். ஓகேவா, இதில் 2 மீட்டர் கொடுத்துருந்தோம், அந்த 2 மீட்டர் ஈக்குவலாக டிவைட் ஆயிருக்கு, என்னென்னு 3 மீட்டர் என்னென்னு 3 மீட்டர். அதேமாதிரி இங்கே வந்து 7 மீட்டர் கொடுத்தோம் டோட்டலாக, அதில் வந்து 4 தான் டிவைட் பண்ணும். ஓகேங்களா, அதாவது இங்கேருந்து இங்கே 1 அண்ட் 2 அண்ட் அகைன் 3, இங்கேருந்து இங்கே எதுவும் 4. ஓகேங்களா, சேம் இதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இதுமாரி டிஃபால்ட்டாக இருக்கிறத லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா,
சேம் அகைன் இந்த இது நம்ம க்ளோஸ் ஆகணும் அப்படின்னாலும் அகைன் இந்த ரிமூவ் ஆல் நோட் டு நோட் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆயிடும். ஓகேவா? சேம் இதுமாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், லோட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ப்ராப்பர்ட்டி எப்பயும் போல நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? சேம் இது மட்டும் இல்லை, இதுமாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜியோமெட்ரியில் ரன் ஸ்ட்ரக்சர் விஜுவலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கு டிஃபால்ட்டாகவே. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீல் டிசைன்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சேம் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இதில் தான் நம்ம ஏதாவது டிசைன்ஸ் பண்ண போகிறோம். இது இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிசைன்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும் அவசியம் இல்லை. இதை என்ன பண்ணலாம், இப்போ இந்த ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் இந்த ட்ரெஸ்ஸை நான் லோட் பண்ணிக்கிறேன், இந்த லோடை பிக் பண்ணிட்டு அதில் எவ்வளோ ஹைட் இருக்குது இது எல்லாமே சேஞ்சஸ் பண்ணிட்டு சேம் அதில் வந்து நம்ம என்ன அடிஷனல் ஆட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா காலம்ஸ் அதுமாரி ஆட் பண்ணுவோம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம். ஓகேவா? ஃபஸ்ட் என்ன பண்ணும், ஃபைலில் போயிட்டு யூனிக் செட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? சேம் இப்போ இதுக்கு இதுமாரி ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் பிளான் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை இல்லை அடிஷனலாக எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், நீங்கள் டாப் வியூவில் வச்சு வேற ஒரு டைமண்ட்ஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதுமாதிரி செலக்ட் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம், அடுத்தடுத்து இது வேணாலும் காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டிசைன் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜியோமெட்ரியில் இருக்க இந்த ரன் ஸ்ட்ரக்சர் விஜயோட யூஸ் பண்ணி இருக்க டாக்குமெண்ட்ஸ் அப்படியே எடுத்து நம்மளுக்கு தேவையான ஹைட்டு லென்த்து பிரத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம், சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை எனக்கு இங்கேருந்து ஒரு பிளிந்து பீம் அளவு நான் விட்டுட்டு பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், தனியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேம் ஸ்டாட்ப்ரோவில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிசைன்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? சீஸ்மிக் லோடு, பின் லோடு, டிசைன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஓகேங்களா? இதுமாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? சேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் எல்லாமே இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சேம் டுடே வீடியோஸ் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஜியோமெட்ரிலேருந்து எப்படி ஒரு மாடல் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோஸில் வேறு ஒரு கண்டென்ட்ல பார்ப்போம். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை பிக் பண்ணி ஆலும் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல்.